ஜெமினி தேஜா இந்த ரெண்டு பேருக்கும் திருந்தி வாழ ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்க்கிறோம். திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. மேலிடத்துல கலந்து பேசி பரிச்சார்த்தமான இந்த முடிவை எடுத்திருக்கேன். இந்த சலுகையை அவங்க ரெண்டு பேரும் மிஸ்யூஸ் பண்ணாம இருந்தா என்ன உதவி எப்ப தேவைப்பட்டாலும் நான் செய்வேன். இது என்னோட சிங்கமுகம் அல்ல, பெருமாள் முகம். ஜெமினி, பிரின்ஸ் எவ்வளவு வாட்டி தான் சொல்லுவாரு, கொஞ்சம் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்ணி பாரு. இந்த காலேஜ்ல நான் படிச்ச காலத்துல இருந்து போலீஸ் நுழைஞ்சது இல்ல, ஆனா இப்ப உன்னால போலீஸ் நுழைஞ்சிடுச்சு. அராஜகம் அத்துமீறல்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கூடி பிடிச்சா அது நியாயம். ஆனா நீ யாரு? கொஞ்சம் யோசிச்சு பாரு. திருந்தி வாழ நினைக்கிற ரவுடி பாத்தியா? திருந்தி வாழ நினைக்கிற ரவுடி. ரவுடி அண்டர்லைன் பண்ணிக்க. ஒரு வாக்கியத்திலே ரவுடின்ற வார்த்தையை அவாய்ட் பண்ண முடியலையே. வாழ்க்கையில் எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? உன்னை திரும்ப காலையில் சேர்த்துக்கலாம் தான், ஆனால் ரூல்ஸ் இடம் கொடுக்கலன்னா பாவம் பிரின்ஸ் என்ன பண்ணுவார்? சொல்லிட்டேன் சார், ப்ளீஸ் இடத்த கொஞ்சம் காலி பண்ணிடுறியா? அலமேலு. எஸ் சார். ஷா, இன்னும் முடியற மாதிரி மாடனா வச்சுக்குமா பேர? ஆல்பர்ட். சில பேருக்கு ஒரு பாடத்தை பல தடவை எடுக்கணும், டிஸ்மிஸ் ஆன நம்ம ஜெமினி மாதிரி. சில பேருக்கு ஒரு பாடத்தை ஒரு தடவை எடுத்தா போதும், நம்ம மனிஷா மாதிரி. ஆஹா ஜெமினி, வா வா. லைஃப் எப்படி இருக்கு? நெருப்பு மேல நிக்கிற போல இருக்கு. சட்டப்படி நீ ஒரு ரவுடி, உன்னை உள்ளேயே தான் வச்சிருக்கணும். சட்டங்கிறது ஃப்ரிட்ஜ் மாதிரி ஆயிடுச்சு. உள்ள எவ்வளவு நாள் வச்சாலும் ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாவே இருந்து வெளியே வரும்போது ஃப்ரெஷ்ஷாவே கிரைம் நடக்குது. அதான் மாத்தி பார்த்தேன், உன்னை வெளியே விட்டேன். உன்னை வெளியே விட முடியாதுன்னு சட்டம் சொல்லிச்சா? இல்லையே, சட்டத்தையே சாப்பிடும் பொழுது ரூல்ஸ் என்ன? வெறும் ஊருகா. சோ ஜெமினி மேல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிற சாஃப்ட் கார்னர் கூட உங்களுக்கு இல்ல. ஜெமினியால என் காலேஜுக்கு கெட்ட பேரு. என் காலேஜ்னு சொந்தம் கொண்டாடாதீங்க. உங்களுக்கு முன்னாடி 20 பிரின்சிபல், உங்களுக்கு பின்னாடி 40 பிரின்சிபல். ரூல்ஸ் சார், காலேஜ் ரூல்ஸ். மியூசியத்துக்கும் செத்த காலேஜ்னு தான் பேரு. பாடாவதி ரூல்ஸ் இருக்கிற உங்க காலேஜும் மியூசியமும் ஒண்ணு. உங்களுக்கு தான் போன், எடுங்க. ஹலோ சார். ஆமா சார். சரி சார், காலேஜில் திரும்ப அவரை சேர்த்துக்கிறோம் சார். ஓகே சார். யாரு? கல்வி மந்திரி. மன்னிச்சுக்குங்க, என்னை பொறுத்த வரைக்கும் சிபாரிசு கூட பிச்சை தான். பரவாயில்ல, பாத்திரம் நிறைஞ்சது. முதல்ல நான் காலேஜில் சேர்ந்தப்போ கூட சிபாரிசில் தான் சேர்ந்தேன். அது திமிரு. இது கண்டிப்பாக படிக்க முயற்சி பண்ணுறியா? வெரி குட் ஜெமினி, இது முதல் சோதனை. கத்தியை தீட்டுறதா புத்தியை தீட்டுறதான்னு குழப்பம் வரத்தான் செய்யும். குழம்பின குட்டையில் மீனை வேணா பிடிக்கலாம், குழம்பின மனசில் எதையுமே பிடிக்க முடியாது. ஓகே. பிரின்சிபலுக்கு ஜுரமா? வரல. ஜெமினியை சேர்த்துக்க சொல்லி போன் பண்ணாரு. வணக்கம் சார். உயிரை உயிரால் உள்ளே குடைந்து
இது காதல் என்று காற்றில் காற்றில் ஓர் ஓசை கேட்கிறேன். ஏப்பா மனசு சரியில்லையா? அம்மா வேணா பசிஞ்சு தரட்டுமா? வேண்டாம் அம்மா, நான் மாறணும் வாழணும்னு ஆசைப்படுறேன், ஆனா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. எல்லா கெட்டவங்களும் ஒரு காலத்துல நல்லவங்க தானே? புரியல, பிறக்கும் போது அப்படியே என் மாவன் பேசி கேட்கிற மாதிரி இருக்குப்பா. சரி, உனக்காக சாப்பிடுறேன். நீ உழைச்ச காசுல சமைச்சதில்ல என்ன இரு அண்ணமா. வேண்டாப்பா. ஒரு மாதிரியா இருக்க, ஏதாவது பேச. ரெண்டு பேருமா சேர்ந்து ஜெமினிக்கு ஓ போடுங்கடா. உடனே போடுறேன் டி. சிங்கத்தை அது குகையில சந்திக்கிற மாதிரி புள்ளிமான அது குடும்பத்தோட மீட் பண்ணனும். இப்போ நாம மனுஷாவா அவ வீட்லயே போய் மீட் பண்ண போறோம். மீட் பண்ணலாம், ஆனா என்னோட பேசணுமே. ஜெமினி, அவங்க ஃபேமிலியே ரொம்ப கலகலப்பானவங்க, அவங்க கல்ச்சரே வேற. நாம அன்பா அவங்க கிட்ட பழகணும்னு வை, உயிரே தருவாங்க. உயிரே தரவங்க பொண்ண தராமையா போயிடுவாங்க. ஆமா ஜெமினி, காமினி சொல்றதான் கரெக்ட். முதல்ல இந்த வெத்தலை துப்பு. டீ கட் ரெஸ்ட் ஒண்ணு என் கோட் சூட்டு. ஆமா, பழைய சவரல் காரே சர்வீஸ்க்கு வந்துக்குது, அதுல போயிடுவோம்.